வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 28 August 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்திய நிகழ்வில் இமயமலையின் தனித்துவம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான சவால்களை ஆகியவற்றை அதிகரிக்கும் விதமாக இந்திய இமயமலை பகுதியில் நீடித்த வளர்ச்சி மீதான 5 கருப்பொருள் அறிக்கையை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 5 கருப்பொருளை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்ச் பகுதியை வந்து பாதுகாக்கணும், அதனுடைய தன்மையெல்லாம் பாதுகாக்கணும் சொல்லிட்டு ஒரு 5 கொள்கை கருப்பொருள் வச்சுருக்காங்க. அது என்ன 5 கொள்கைன்னு பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் ரிவியூல் ஆஃப் ஸ்ப்ரிங் இன் ஹிமாலயஸ் ஃபார் வாட்டர் செக்யூரிட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பிற்கான இமயமலை உள்ள நீரூற்றுகள் இருப்பு மற்றும் அவற்றை புதுப்பித்தல். அதுவும் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டூரிசம் இன் இந்தியன் ஹிமாலயாஸ் ரீஜன். இமாலயம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய இமயமலை பகுதியில் நீடித்த சுற்றுலா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்ரோச் டு ஷிஃப்டிங் கல்டிவேஷன், மாற்று சாகுபடிக்கான மற்றும் மாற்று அணுகுமுறை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்திங் ஸ்கில் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் லேண்ட்ஸ்கேப் இன் ஹிமாலயாஸ், அதாவது இமயமலையின் உள்ளோருக்கு திறன் மற்றும் தொழில்முறையோர் வலிமைப்படுத்துதல். அதுக்கப்புறம் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங், தகவல் தொடர்பான முடிவெடுப்பதற்கான தரவு தகவல். இதுதான் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 கொள்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த 5 கொள்கை நான் கொடுத்துருக்கேன், இதை செக் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்தியாவின் முதன்மையான ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றான த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி BHNS நிறுவனமானது இதன் முதல் பிராந்திய மையத்தை ஃபஸ்ட் ரீஜனல் சென்டரை ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரியில் அருகே அமைந்துள்ளது. நீர் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தை துவங்க உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது சில்கா லேக் பக்கத்தில், சில்கா லேக் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இந்த லேக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனல் சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. எதுக்குன்னா வெட் லேண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சில்கா லேக் பார்த்திங்கன்னா இந்த சில்கா லேக் வந்து ஏஷியாவிலே மிகப்பெரிய உப்பு நீராக சொல்கிறாங்க. அதை மாதிரி இந்த BHNS இந்த BHNS என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ அமைப்பு, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 15/9/1883 பார்த்திங்கன்னா இந்த என்ஜிஓ வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்து இந்திய பெருங்கடலின் மூணாவது பதிப்பு மாநாடு இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது வியட்நாம் நாட்டின் தலைநகரம் ஹெனாய் நகரில் August 27 and 28 நடைபெற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் தலைநகரமான ஹெனாயில் நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் இதில் பங்கேற்றாங்க. அதன் போல் இந்த மாநாடு பார்த்திங்கன்னா இது இப்போ நடக்க போகிறது மூணாவது மாநாடு. இதோடய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்து பார்த்திங்கன்னா 2016 சிங்கப்பூர்லேயும், அப்புறம் செகண்டு மாநாடு 2017 இலங்கையிலும் பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. அடுத்தது உலக நிகழ்வில் நாசா குறிங்கோள் விண்கலமான ஓரிஸ் ரெக்ஸ் ஆனது அதன் இலக்கான பெனு குறிங்கோளை முதல் படங்களை பிடித்துள்ளது. மேலும் தனது 2 வருட பயணத்திற்கு பிறகு அந்த இலக்கை நோக்கி இறுதிக்கட்ட அணுகுமுறையை தொடங்கியுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா நாசா இப்போ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓரிஸ் ரெக்ஸ் என்ற ஒரு விண்கலத்தை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா பெனு என்ற ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து படம் எடுக்க, அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஓரிஸ் ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனுடைய படத்தை வந்து இப்போது அணைச்சி, அதை புகை அதோ படத்தை வந்து எடுத்து அணைச்சிருக்கு. இதை மாதிரி இந்த ஓரிக்ஸ் ரெக்ஸுடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஓரிக்ஸ் ரெக்ஸ் தான் ஆரிஜின் ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் செக்யூரிட்டி ரிகோலித்திக் எக்ஸ்ப்ளோரர். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரிக்ஸ் ரெக்ஸுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்தது G20 அமைப்பானது டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான மந்திரி சபையின் கூட்டம் டிஜிட்டல் எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங் இந்த வருடம் August 23 and 24 ஆகிய தினங்களில் அர்ஜென்டினாவில் உள்ள சால்டா நகரில் நடைபெற்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டிஜிட்டல் எக்கனாமிக் மினிஸ்டர் மீட்டிங் வந்து G20 அமைப்பு வந்து இப்போது இந்த மீட்டிங் நடத்தினாங்க. எங்கே நடத்துனாங்க பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவில் சால்டா என்ற நகரில் வந்து இப்போ நடத்தியிருந்தாங்க. இதனுடைய தீம் வச்சுருக்காங்க. இதனுடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்சஸ் ஃபார் ஃபேர் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த G20 டிஜிட்டல் எக்கனாமிக் மினிஸ்டருடைய தீம். அடுத்து விளையாட்டு நிகழ்வில் ஆசிய போட்டியில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இப்போது ஆசிய போட்டி நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா சுதா சிங், அப்புறம் நீரவ் வர்கில், அப்புறம் தருண் ஐயாசாமி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த சுதா சிங் பார்த்திங்கன்னா 300 மீட்டர் போட்டியில் ஸ்டீஃபில் செஸ் அப்படின்ற போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. அதுக்கப்புறம் நீனா வர்கில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீளம் தாண்டுதல் போட்டியிலையும், அப்புறம் தருண் ஐயாசாமி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் தரை தாண்டுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க.
அடுத்தது ஃபிஃபா U20 உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃப்ரான்ஸ் 2018 20 வயதுக்கு உட்பட்டோர் மகளிருக்கான கால்பந்து போட்டியில் முதன் முறையாக ஸ்பெயினை வீழ்த்தி ஜப்பான் வென்றுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஜப்பான் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப்பில், அதாவது U20 உமன்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பெயினை வீழ்த்தி வந்து ஜப்பான் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சுற்றுச்சூழல் ஏற்ற வகையில் இந்தியாவின் முதல் உயிர் எரிபொருளாக இயங்கும் விமானம் பயோஃபியூவல் பவர்டு ஃப்ளைட் டெல்லி முதல் டேராடூன் வரை செலுத்தப்பட்டது. அது பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து டேராடூன் வரைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு பயோஃபியூவல் பவர்டு ஃப்ளைட் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா எதில் இயங்கிச்சின்னா ஜெட்ரோபா சீட் ஆயில், ஜெட்ரோபான்னு சொல்லிட்டு சீட் ஆயிலையும் அப்புறம் ஹேபிட்டேஷன் டர்பன் ஃபியூல் இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த ஃப்ளைட் எந்த நிறுவனம் இயக்கிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பைட் ஜெட் பாமரட் Q400 அப்படின்ற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டை வந்து 43 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து பறந்தது. அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் 20 அலுவலர்களும் அப்புறம் 5 குழு உறுப்பினர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் பயணிச்சிருந்தாங்க. அடுத்து விருதுகளில் பெப்சிகோவின் இந்தியா பாண்ட் CEO இந்திரா நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்ற விருது வந்து இப்போது இந்தியா பாண்ட் CEO வந்து பார்த்திங்கன்னா இந்திரா நோய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பெப்சியுடைய CEO. இந்த விருது யார் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா ஏசியா சொசைட்டி அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுத்துருந்தாங்க. இதுபோல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணுன்னா எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.